हेलो यूट्यूब रैबिट एनसाइक्लोपीडिया चैनल वाई वरवेन नान उ सेलवकुमार इंकूर और नेट के नान बदल व्रम्बे अलोम कंपा पैन वीडियो कड़सि वे पांग अगर मुख्यत्म उल्लम बालु सेल्वी नबर केट केल्वी सार मुयल कुट्टिगल एव्वलो नाल ओन्राग वलर्कलाम केल्विक्कु नान नेरडियाग बदिल सोल्लाम नेरडियाग सोन्ना 45 नाल नम्म ओन्ना वलर्कलाम अदुक्कप्रम प्रिक्किरदु नल्लदु अप्पडिनु सोल्लि नेरडियाग बदिल सोल्लाम ओरुवेले मुयल कुट्टिगल वलर्क्कत्तुक्कु एनक्कु वेर गूंडु इल्ल अदनाल नान ओरे इडत्तुल दान पोट्टु वलर्क्कणुम अप्पडि नींगा निनैच्चींगन्नु सोन्ना मुयल कुट्टिगल 3 मासम् वेर ओरे गूंडुल वच्चि नींगा वलर्क्कलाम அதுக்கு மேலே நீங்கள் வளர்த்தீங்கன்னு சொன்னால் முயலோட வளர்ச்சி அதிகமானதுனால முயலானது 3 மாதத்துலேயே இனப்பெருக்கத்துக்கு அது ஆயத்தமாயிடும். ஆனால் நம்ம 6 மாதம் பெண் முயலுக்கும் 7 மாதம் ஆண் முயலுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். பட் இது இனப்பெருக்கத்துக்கு உடனே ரெடி ஆகிறதுனால 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம அதை தனித்தனியாக பிரிச்சிடுறது நல்லது. இதை நான் விளக்கி சொல்வதனால மற்றவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி இதை நான் விளக்கி சொல்ல போகிறேன். ஒருவேளை இதுவரை நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது போல் பயனுள்ள தகவல் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கிறதுக்கு அது வாய்ப்பாய் அமையும். உங்கள்கிட்ட நான் அதிகமாக எதிர்பார்க்குறது இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இங்கே பார்க்கும்பொழுதே ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முயல் குட்டிகள் பார்த்திங்கன்னு சொன்னால் தாயோடு வளர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா தாய் முயலுக்கு சுரக்கிற அந்த பால் அதில் லாக்டோஜின் நிறைய இருக்கும். அதாவது புரதச்சத்து அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக இருக்கிற அந்த புரதச்சத்தை முயல் எவ்வளோ நாள் முயல் குட்டிகளுக்கு கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த முயல் குட்டிகள் தரமான முயலாய் வளரும். நான் வைத்திருந்த பண்ணையில் கூட முதல் முதலாய் நான் ஒரு முயலை வளர்த்தேன். அது முதல் முதலாக என்னுடைய பண்ணையில் அது குட்டி போடும் பொழுது 6 குட்டிகள் போட்டது. அந்த 6 குட்டிகள் அது வளர்வதற்கு வரை நான் அந்த முயலை அந்த தாய் முயலோட வைத்திருந்தேன். பல பதிவுகளிலே அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த முயல் குட்டிகள் 2 மாதம் தாயோடு இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த முயல் குட்டிகளோட தரம் அதனுடைய வளர்ச்சி பின்னாட்களிலே ஆண் முயல்கள் மற்ற பெண் முயலோடு இணை சேர்கிற அந்த வீரியம் பெண் முயல்கள் குட்டி போட்ட அந்த குட்டிகளை காப்பாற்றுகிறதும் எல்லாமே மிக சிறப்பாக அமைந்திருந்தது. பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆராய்ச்சி தகவலும் 6 வாரத்திலிருந்து 8 வாரம் தாய் முயலோடு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 45 நாளில் இருந்து 60 நாள் வரை தாய் முயலோடு இருப்பது மிக சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து நான் சொல்லப்போகிற காரியம் ஒரு சிலருக்கு இது ஒத்துப்போகாததாய் கூட இருக்கும். வேறு சில நபர்கள் அவர்களுடைய வீடியோவில் வேறு சில தகவல்கள் அல்லது நாட்களை அவர்கள் சொல்லியிருக்கலாம் அல்லது அவர்கள் சொல்லியிருக்கிற விதம் எண்ணிலிருந்து மாறுபட்டு இருக்கலாம். நீங்கள் எது கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். நான் சொல்கிறது தான் 100% கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய முயல் குட்டிகள் தரமாக இருக்குன்றதை அதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். 45 நாள் அல்லது 60 நாள் கழித்து நம்ம அந்த குட்டிகளை பிரிக்கும் பொழுது அந்த குட்டிகளை பார்த்திங்கன்னு சொன்னால் எடை போட்டு பிரிக்கணும். எடை போட்டு பிரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு வெயிட்டில் அது இருக்கும். அப்போது எடை குறைந்த அந்த முயல் எதுவோ அந்த முயல் குட்டி எதுவோ அதற்கு கூடுதலாக கொஞ்சம் உணவை கொடுக்க வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்தில் திரும்ப நம்ம எடை போட்டு பார்க்கும் பொழுது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய குட்டிகளும் தரமானதாக இருக்கும். ஒரே ஈவனாக அதோடைய வெயிட்டும் இருக்கும். அது ஒரே சைஸாகவும் இருக்கும். அது உங்களுடைய பண்ணைக்கு மிக சிறந்ததாக காணப்படும். ஆனால் இப்படி நம்ம செய்யணும்னு சொன்னால் நம்முடைய பண்ணை பெருசாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குட்டியும் நம்ம 45வது நாள்லேருந்து இல்லை 60வது நாள்லேருந்து நம்ம காப்பாற்றுகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய கூண்டுகள் இருக்கணும். இது செலவு அதிகம்தான். ஆனால் தரமான முயல்கள் நம்ம பெற்றுக்கொள்ளோன்னா இந்த மாதிரி செய்கிறதுல தப்பு கிடையாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே கூண்டுலேயே அந்த குட்டி முயல்கள் எல்லாம் ஒன்றா போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு சில இடங்களில் 15-20 எல்லாம் கூட போட்டு வைப்பாங்க. அது நான் தவறுன்னு சொல்ல வரல. அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் பாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது. காரணம் என்னன்னு சொன்னால் சில முயல்கள் நிறைய சாப்பிடும், சில முயல்கள் கம்மியாக சாப்பிடும்.
அதனால் கம்மியாக சாப்பிட்ற முயல் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது வீக்காகவே இருக்கும். நல்லா சாப்பிட்ற முயல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே நேரத்தில் அந்த முயல் குட்டிகளுக்குள்ளே சில சமயம் சண்டை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம 45 நாள்லேருந்து 60 நாளில் தனித்தனி கூண்டில் போட்டு வளர்க்கிறது மிக சிறந்த ஒன்றாய் காணப்படுகிறது. செம்பரம்பாக்கம் என்ற ஒரு இடத்துல எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். நான் அவர்கிட்ட ஒரு முறை போகும்பொழுது அவருடைய முயல்களை எனக்கு கிட்ட சேல் பண்ண சொல்லி கொடுத்து அமிச்சிருந்தார். ஒரே கூண்டில் போட்டு வச்சுருந்த 8 முயலை அவர் என்கிட்ட கொடுத்தார். 8 ஆண் முயல். ஆனால் ஒன்று அது கடிச்சிக்கல, சண்டை போடலை, ஒன்றும் பண்ணலை. அதுங்க கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 8 மாதம் முயல். அதை எடுத்துகிட்டு போய் நான் கறிக்கு தான் கொடுக்க வேண்டிய கட்டாயமாகிடுச்சு. காரணம் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் ஒரே கூண்டில் போட்டு வளர்த்ததுனால அதுங்களுக்குள்ளே சண்டை போடலை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சரியான வளர்ச்சி கிடைக்கல, பெருசாக அது வளரலை. அது மட்டும் இல்லாமல் இணை சேர்ப்பதற்கு அதை எடுத்துகிட்டு போய் விட்டால் அது சரியாக இணை சேர்க்கவும் இல்லை, சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் அதால் பண்ண முடியல. ஏன்னா அது வாழ்ந்தது எல்லாமே தன்னுடைய கூட பிறந்த அல்லது தன்னோடு இருக்கிற மற்ற ஆண் முயல்களோடு அது வளர்ந்ததுனால அதற்கு அப்படிப்பட்ட அந்த ஒரு குணம் அதுக்கு இல்லாமல் போயிடுச்சு. எல்லா இடத்துலையும் இது நடக்கும்னு நான் சொல்ல வரல, சில இடங்களில் அப்படி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. என் கண் முன்னால் கண்ட சாட்சியை தான் நான் உங்ககிட்ட அதை நான் சொல்கிறேன். அதனால் குட்டி முயல்களை அது தரமாக இருக்கணும், அது நம்முடைய ஃபார்முக்கு மிக உகந்ததாக அல்லது நம்முடைய ஃபார்மினுடைய முன்னேற்றத்துக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், குறைஞ்சபட்சம் அது 45 நாள்லேருந்து 60 நாள் தாய்முயலோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனி கூண்டில் வச்சு தனியாக அதை பராமரித்தோம் அப்படின்னு சொன்னால் அது மிக சிறந்த முயலாக இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை. என்ன நண்பர்களே, இந்த தகவல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் அதாவது குழப்பமாகவும் இருக்கும். ஆனால் முடிவை நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கீழே தெரியப்படுத்துங்க. அதே போல் முயலை குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. என்னால் முடிஞ்சால் நான் வீடியோ போடுறேன், இல்லை அங்கேயே நான் ஆன்சர் பண்ணுறேன். இதுவரை நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவிலே சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பி பிளஸ்ட்.